ஒரேயோர் பொருள் தான் நாள்பட்ட இறுகி போன மலத்தை முழுவதுமாக அடிச்சுக்கிட்டு வெளியில் வர வச்சிரும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான பவர்ஃபுல்லான ஒரு ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பவுடரை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணியில் கலந்து குடித்தாலே போதும், அவ்வளோ அமேசிங்கான ரிசல்ட் வந்து கொடுக்கும். அந்த காலத்திலலாம் 2 மாதம் இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து வேதி மருந்து அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாகவும் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம மறந்துட்டோம். நம்ம டெய்லி மோஷன் போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிறோன்னு தான் சொல்லுவோம். ஆனால் சரியான முறையில் அது எல்லாமே ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ட உணவுகள் செரிமானம் ஆகி அந்த மலக்குடலில் வந்து தங்க ஆரம்பிக்கும் இல்லையா, அது முழுவதுமே வெளியேறிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. படிப்படியாக அதாவது கொஞ்சமாக வெளியேறும், கொஞ்சமாக தங்கியிருக்கும். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே போயிட்டு அப்படியே போய் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும் போது குடலில் வந்து அப்படியே ஒரு மாவு மாதிரி சுற்றி படிய ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு ஆரம்பிக்கும், இன்னும் பலவிதமான நோய்களை வந்து நம்ம உடம்புல வந்து கொண்டு வர ஆரம்பிக்கும், முக்கியமாக தொப்பை விழ ஆரம்பிக்கும், உடலில் ஊளசதையும் விழ ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிறு உப்பசம், வயிற்று வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும். ஆனால் இந்த பவுடரை நீங்கள் ஒரு விடுமுறை நாட்களில் ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டு வந்து பாருங்கள், நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. நான் இன்னைக்கு அதற்கு நிலாவாரை எடுத்திருக்கேன், அதாவது நிலாவாரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலாவாரை பவுடர் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இப்போலாம் நிறைய ஆன்லைன் ஷாப்பே வந்துருச்சு, அதுலேயும் கிடைக்குது. இதனுடைய விலை வந்து 50 கிராம் 35 ரூபா தான். அந்த பேக்கெட்லேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க பாருங்கள், இது வந்து மலச்சிக்கலை சரி பண்ணும், செரிமான கோளாறை வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. மலச்சிக்கல் கிடையாதுங்க, உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கண்ட கழிச்சல் சொல்லுவாங்க, அது எல்லாமே அடிச்சுட்டு வந்துடும். இது வந்து அனுபவபூர்வ உண்மை. நாங்கள்லாம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப் இந்த பவுடரை வந்து பயன்படுத்துவோம், எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் தைரியமாக வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த பவுடரை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த மாதிரி ஸ்பூன் வந்து எல்லார் வீடுகளுமே இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிராம் அளவுக்கு, 5 கிராம் அளவு பவுடர் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். அதுக்கு மேலே வந்து பயன்படுத்தக்கூடாது. எப்படி பயன்படுத்தணும்னா, ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துங்க, இந்த பவுடரை ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க. ரொம்ப நிறைய பயன்படுத்தக்கூடாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 கிராம். இப்போ பெரியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா 5 கிராம் தாராளமாக போதும். சேர்த்துட்டு கூட மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. எடுத்தோடனே நிறைய சேர்த்துறாதீங்க, அப்போ வந்து கட்டி கட்டியாக ஆன மாதிரி ஆகிடும். சேர்த்துட்டு கட்டிலாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க. நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துருங்க. இது வந்து எப்போ சாப்பிட்ணுன்னா நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ நீங்கள் ஒரு 8 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம், நைட் சாப்பாடு. அந்த 20 சாப்பாடு 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா 9 மணிக்கு படுக்க போவீங்க இல்லையா, அந்த படுக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் குடிக்கணும். ஒரு கிளாஸ் இதை அப்படியே குடிச்சிட்டு மறுபடியும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் குடிச்சிருங்க. குடிச்சிட்டு போய் படுத்துருங்க. மேக்ஸிமம் காலையில் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்தில் இது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் ஒரு 5 மணிக்கு இல்லைன்னா 6 மணிக்கெலாம் உங்களுக்கு நல்ல வயிற்றை வந்து ஒரு முறை அப்படியே கலக்கி விடுற மாதிரி இருக்கும். நல்லாவே ஒரு உங்களுக்கு ரொம்ப நாள்பட்ட, அதாவது இதுவரைக்கும் நீங்கள் பேதி மருந்து அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் எதுவுமே எடுக்கல அப்படின்னா கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாக உள்ளே இருக்கிறது எல்லாமே அந்த குடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்டது எல்லாத்தையுமே வந்து எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் ரொம்ப பெருசாக வலிக்காது, வயிறை கலக்கி விடும் போது அந்த நல்ல ஃபீல் ஆகும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கெலாம் நல்லாவே வயிறை கலக்கி விட்டு ஒரு 4 to 5 முறை ஃப்ரீயாக போயிடுவீங்க. ஆனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்பிட்வீனில் இப்போ ஒரு 6 மணிக்கு வயிற்ற கலக்குது, நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் இல்லைன்னா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் எடுத்துங்க. அதாவது ஒரு 6 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கேப்பில் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கேப்பில் ஒரு 6 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிங்க. தண்ணீர் நீங்கள் நிறைய குடிக்கும்போது அந்த நான் சொன்னேன் இல்லையா லைட்டாக வயிற்ற வலிச்சு போகும்னு சொல்லிட்டு அந்த வயிறு வலி வந்து உங்களுக்கு கம்மியாகும். அந்த மோஷன் போகிறதுக்கு இன்னும் நல்லா ஃப்ரீ பண்ணிவிடும், இன்னும் நல்லா ஈஸியாக ஆகிடும் உங்களுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது அனுபவபூர்வ உண்மை, நீங்கள் எந்த விதமான ரிஸ்க்குமே எடுக்க வேணாம். நல்ல ஒரு 5 to 6 முறை கூட தாராளமாக போகும். நல்லா போனதுக்கப்புறமா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எதுவும் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, அதுவாகவே தானாக நின்றுடும். உங்கள் வயிறு சுத்தமாயிடுச்சுன்னா அதுவாகவே தானாக நின்றுடும். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு வரதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 8 இல்லைன்னா 9 ஆகிடும். அதாவது பகலில் வந்து பார்த்தீங்கன்னா 1:30 அந்த மாதிரி போலலாம் உங்களுக்கு வந்து நார்மலுக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் சாப்பிட்ற உணவுகளை தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் காலையில் அந்த டீ காஃபி மட்டும் அப்படியே அவாய்ட் பண்ணிவிடுங்க, அந்த ஒரு நாள் மட்டும். மேக்ஸிமம் இது லீவ் நாளில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அருமையான பலன் கொடுக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து மறுபடியும் நீங்கள் 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த பவுடரை பயன்படுத்துங்க. 7 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாருமே தரலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் பயன்படுத்துங்க, நிறைய பயன்படுத்தாதீங்க. இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம், அதே மாதிரி வந்து கர்ப்பமாக இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க.
கர்ப்பமாக இருக்கிறவங்க டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எந்த டிப்ஸுமே ஃபாலோ பண்ணாதீங்க. இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். உண்மையிலே சொல்கிறேங்க, அப்படியே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு நல்ல கலகலன்னு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். என்னமோ வயிற்றில் ஏதோ ஒரு பெரிய பாரம் இருந்த மாதிரியும் அந்த பாரம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இறங்கின மாதிரியும் இருக்கும். அவ்வளோ அருமையான பலனை கொடுக்கும் இது. இதை வந்து சில பேருக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை, எந்நேருமே அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும், அதாவது ரெண்டு நாளைக்கு ஒரு ட்ரிப் மோஷன் போவாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இதை வந்து ஒரு 10 நாளைக்கு ஒன்ஸ் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை ஆகாது அவங்களுக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க அதிகப்படியான நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நிறைய பழங்கள், நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க. முக்கியமாக வாழைத்தண்டு நிறைய பயன்படுத்துங்க, சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.